லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ள TRV ராஜாவின் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவரான TR பாலுவின் மகனான TRB ராஜா உளவியல் மற்றும் மேலாண்மையில் முனைவர் பட்டம் பெற்றவர். 46 வயதான TRB ராஜா கடந்த 2011 ஆண்டு முதல் மன்னார்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்து வருகிறார். கடந்த 2021 ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் TRB ராஜா தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினராக உள்ளார். சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவின் தலைவராக திறம்பட பணியாற்றிய இவர் பல்வேறு இடங்களில் ஆய்வுக்கூடங்களை நடத்தி பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம், வனவிலங்குகள் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம், இயற்கை விவசாயம் உள்ளிட்டவற்றின் அவசியத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர். கட்சியை பொறுத்தவரை அவர் 2021 ஆண்டில் உருவாக்கப்பட்ட திமுகவின் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அணியின் முதல் செயலாளராக நியமிக்கப்பட்டார். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளராக இருந்த நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பணிச்சுமை காரணமாக அந்த பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து அந்த பொறுப்பிற்கு TRB ராஜா நியமிக்கப்பட்டார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.